श्रीमते रामानुजाय नमः तिरुचिरुपुलियूर अप्पडिनु अद्भुतमान ओरु दिव्य देशत्तिन वायिलिले नाम निन्रु कोंडिरुक्किरोम சோழமண்டல திவ்ய தேசங்களுக்குள்ளே 40க்குள்ளே ஒரு அற்புதமான ஸ்தலம்தான் திருச்சிறுபுலியூர் என்று சொல்லக்கூடிய சிறுபுலியூர் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் பிரசித்தியாக கிருபா சமுத்திர பெருமாள் அருள் மா கடல் அமுது என்று அழகான திருநாமத்தோடு இந்த பெருமாள் சேவை சாதிக்கிறார் நாம் இருக்கக்கூடியது பிரதான கோபுரம் சிறுபுலியூர்னுடைய பிரதான கோபுர வாசலிலே இருக்கிறோம் கொஞ்சம் அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா ध्वजस्तंभம் எல்லாம் அழகாக இங்கிருந்தே நீங்கள் சேவிக்கலாம் நிதானமாக இந்த கோவிலினுடைய சரித்திரத்தை அனுபவிப்போம் புலியூர் சிறுபுலியூர் எதென்ன புலி எங்கயாவது ஒரு திவ்ய தேசத்துல புலியூர்னு பேர் இருக்கானு கேட்டால் இந்த ஊருக்கும் வியாக்கிரபாதர் அப்படினு சொல்லக்கூடிய புலிக்கால் முனிவர் அவருக்கும் ஒரு தொடர்பு உண்டு கதையை முதல்ல பாத்துருவோமா வியாக்கிரபாதர் புலிக்கால் முனிவர் என்பவர் உயர்ந்த சிவபக்தராக இருந்தார் சிதம்பரம் சிவபெருமானிடத்திலே உயர்ந்த பக்தியோடு இருந்தார் அந்த சிவபெருமானுக்கு இரவு நேரங்களிலேயும் விடியற் காலையிலேயும் புஷ்பங்களை பறித்து அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக இவருக்கு ரெண்டு விஷயங்களை சிவபெருமானிடத்தில் பிரார்த்தித்தார் ஒன்று மரங்களிலே ஏறுவதற்காக நகம் நல்ல நகம் இருந்தாதானே மரத்தை பிடிச்சு மேலே ஏற முடியும் அதனால புலிய போல நகம் இருக்கணும் என்று ஒரு வரம் கேட்டார் இரண்டாவது புலியானது இரவிலே நன்றாக பார்க்கும் அப்ப ராத்திரியில பார்க்க கூடியதான அந்த அனுகிரகமும் வேணும் புலியை போன்ற நகமும் வேண்டும் என்று பிரார்த்திக்கதான் அவருக்கு புலிக்கால் முனிவர் சமஸ்கிருதத்தில் வியாக்கிரபாதர் என்று திருநாமம் அந்த முனிவர் சிவபெருமானிடத்திலே வழிபட்டு சிவபெருமானிடத்தில் மோட்சத்தை பிரார்த்திக்கிறார் எனக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறார் அப்ப சிவபெருமான் சொல்றார் உன்னை போலதான் மார்க்கண்டேயனும் கேட்டான் நான் மார்க்கண்டேயனுக்கும் இதே வழியைத்தான் காட்டினேன் முக்தி கொடுக்க வேண்டும் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்றால் ஜனார்தனனான பகவான் அவன்தான் கொடுக்க முடியும் என்று சொன்னார் அப்படியா அப்ப எந்த கோவிலிலே எந்த பெருமாளை போய் நான் சேவிப்பது அப்படினு கேட்க அவர் இந்த திவ்ய தேசத்தை காட்டி கொடுத்திருக்கார் அவர் காட்டின வழியிலேயே வந்தவர் பெருமாள் பெரிய சயன திருக்கோலத்தில் இருக்கார் அவரை பார்க்க முடியாமல் இருக்க சிவபெருமானுடைய அருளாலேயும் பகவானுடைய அருளாலேயும் பாலசயனமாக அவர் கண்ணுக்கும் காட்சி கொடுக்கும்படியாக சின்ன குழந்தை படுத்திருக்கிற மாதிரி ஒரு பாலசயனத்துல இந்த பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் அப்போ வியாக்கிரபாதர் என்று சொல்லக்கூடிய புலிக்கால் முனிவருக்கு காட்சி கொடுத்தபடியால தான் புலி சிறுபுலியூர் அப்புறம் எதுக்கு சிறுன்னு வந்ததுன்னா பாலசயனம் சிறுவனை போல சயனித்திருக்கார் இல்லையா அப்போ வியாக்கிரபாதர் என்ற புலி புலி அவருடைய புலி போன்ற கால்கள் நகங்களை கொண்டவர் அவரோட சேர்த்து பாலசயனமாகவும் பகவான் இருக்கிறதுனால இவருக்கு இந்த இடத்திற்கு சிறுபுலியூர் என்று அழகாக திருநாமம் வந்தது இன்னொரு அற்புதமான சரித்திர பாகம் உண்டு ஆதிசேஷன் கருடன் ரெண்டு பேருமே பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் ஒருத்தர் வாகனமாக இருக்கிறார் பிரதானமாக அவர்தான் கருடன் இன்னொருத்தர் ஆதிசேஷன் அனந்தன் அவர் பெருமாளுக்கு படுக்கையாகவும் இருக்கையாகவும் பாதுகையாகவும் அழகாக அவர் செய்து கை வைத்துக் கொள்ளக்கூடிய அணையாகவும் விளக்காகவும் பலவாகவும் இருக்கிறார் ரெண்டு பேருமே தொண்டு செய்கிறவர்கள் தான் அவர்களுக்குள்ள ஒரு போட்டி நான் சிறந்தவன் என்று போட்டி வர கருடன் கொஞ்சம் பலம் அதிகமாக காட்ட ஆதிசேஷன் வந்து பகவானிடத்திலே சரணம் புகுகிறார் அப்ப பகவான் சொல்லுகிறார் நீ எதுக்கு பயப்படுகிறாய் நீ வா உன் மேலேயே நான் படுத்துக் கொள்கிறேன் என்று ஆதிசேஷன் மேலேயே பகவான் படுத்துக் கொள்ள துரத்தி கொண்டு வந்த கருடன் பார்த்தார் பெருமாளே ஆதிசேஷன் மேல படுத்திருக்கார் அந்த பெருமாளையே ஆதிசேஷன் தாங்குகிறார்னா நாம பெரியவன்னு சொல்லிக்க முடியுமா என்று கர்வபங்கம் ஏற்பட்டது கர்வபங்கம் ஏற்பட்டதுனால இன்னைக்கு இந்த கோயில்ல ஆதிசேஷன் மேல பெருமாள் படுத்துட்டு இருப்பார் ஆனா கருடன் பாத்தீங்கன்னா கீழே தாழ்ந்து இருப்பார் கொஞ்சம் படியேறி மேலதான் பெருமாள் இருக்கார் பெருமாளுக்கு நேரடியாக கருடன் இருக்க மாட்டார் அப்ப கர்வபங்கம் ஏற்பட்டு கருடன் கீழே இருக்கிறார் என்று அந்த இடத்துல சரித்திர பாகம் பார்க்கிறோம்
அதனாலதான் இந்த இடத்துல அவர் தவம் இருந்ததுனால அப்படியே இந்த பக்கம் வலது பக்கம் பாத்தீங்கன்னாக்கா இங்க குளத்திற்கு பேர் அனந்த சரஸ் அப்படின்னு பேர். அனந்தன் என்றால் ஆதிசேஷன் பாம்பு. அந்த ஆதிசேஷனுடைய சரஸ் இங்க பக்கத்துல இருக்கக்கூடியது. இப்ப உயர்ந்த தெப்போற்சவம் இங்க நடக்க போகிறது. அந்த இடத்துலதான் ஆதிசேஷனுக்கு தனியாக ஒரு கோயில் உண்டு. இந்த இடத்துல பகவானை குறித்து ஆதிசேஷன் வழிபட்டபடியாலே சங்க சக்கரங்களை ஆகிற ஆயுதங்களை தரித்து கொண்டு ஆதிசேஷனுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு சந்நிதி இருக்கிறது கோயிலுக்கு வெளியிலே. அப்போ அனந்த சரஸ்னு பெரிய கோலத்துக்கு பக்கத்துல ஆதிசேஷனுக்கு தனியாக ஒரு சந்நிதி உண்டு. இதெல்லாம் கதாபாகம், ஞாபகத்தில் கொள்க. சரி, இப்போ உள்ள இருக்கக்கூடிய பெருமாளுடைய சன்னிவேசம் என்னன்னு பார்ப்போம். பெருமாள் எப்படி இருக்காருன்னா சயன திருக்கோலத்துல இருக்கார். முக்கியமானது தெற்கு நோக்கி திருமுக மண்டலம். சாதாரணமா எல்லா இடத்துலயும் பெருமாள் கிழக்கு நோக்கி இருப்பார் அப்படின்னு பார்ப்போம். திருவரங்கம் ஸ்ரீரங்கம் பெரிய கோயில தான் தெற்கு நோக்கி திருமுக மண்டலம். அதே போல இந்த இடத்துலயும் பெருமாள் தெற்கு நோக்கி திருமுக மண்டலத்துல இருக்கார். பல இடங்கள்ல சயனித்திருக்கிற பெருமாள் எல்லாம் பாத்தீங்கன்னா 18 அடி 22 அடின்னு பெரிய பெரிய பெருமாளா இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பெருமாள் பாலசயனமாக ரொம்ப சின்ன குழந்தை ஒரு சின்ன ஆதிசேஷன் மேல படுத்திருக்கிற மாதிரி காண கண்கோடி வேண்டும் அவ்வளவு அழகான சேவை சாதித்துக் கொண்டு இந்த பெருமாள் இங்க சயனித்திருக்கிறார். அடுத்தபடியாக சலசயனம், ஸ்தலசயனம், ஜலசயனம், தர்பசயனம் என்று பல சயனங்கள் சொல்றோம். புல் மேல படுத்திருந்தா தர்பசயனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சல அப்படின்னா இந்த இடத்துல ஜலம்னு சொல்லலாம். அப்ப சுத்தி நீர்நிலைகள் நிறைந்திருக்கிறபடியால சலசயனம் அப்படின்னு சொல்றது உண்டு. நல்ல குளிர்ச்சியான இடம்ன்றதுனாலையும் சலசயனம்னு சொல்றது உண்டு. அப்போ இந்த இடத்துல இந்த பெருமாள் பாலசயனத்திலே சலசயனமாக சயன திருக்கோலத்துல சிறு குழந்தையாக சேவை சாதிக்கிறார். பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷம், சின்ன குழந்தையாதான் படுத்துருக்கார். ஆனா நாபி கமலத்துல பிரம்மா. நீங்க இப்போ திருவனந்தபுரத்துல போய் பாத்தீங்கன்னா நாபி கமலத்துல பிரம்மா இருப்பார். அவர் பெரிய பெருமாள். அதே பெருமாளை சுருக்கி பாருங்க, ரொம்ப அழகா ஒரு குழந்தை படுத்திருக்கிற மாதிரி நாபி கமலத்துல பிரம்மாவோடு சேவை சாதிக்கிறார். உபய நாச்சிமார்களும் உண்டு. ஸ்ரீதேவி பூதேவி சகிதராக அனந்தாழ்வான் மேல பாலசயனத்துல உட்கார்ந்திருக்கார். திருவடி வாரத்தில ரெண்டு முனிவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒருத்தர் வியாக்ரபாதர், அதுதான் நம்ம கதையை பார்த்தோம், புலிக்கால் முனிவர். அவர் தான் இந்த இடத்துல பகவானை குறித்து தவம் செய்து மோட்சத்தை அடைந்தார் என்று பார்க்கிறோம். கண்ம மகரிஷியும் திருவடியில் இருக்கார். கண்ம மகரிஷி, வியாக்ரபாதர் ரெண்டு பேருமே திருவடி வாரத்திலே அமர்ந்த நிலையிலே சேவை சாதிக்கிறார்கள். இந்த கோவிலினுடைய பிரதானமான விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த பெருமாளுக்கு இந்த விமானம் இருக்கு இல்லையா, உள்ள பாத்தீங்கன்னா பெருமாளுடைய விமானம். அந்த விமானத்துக்கு நந்தியாவர்த்தன விமானம் என்ற பெயர். நந்தியாவட்டம்னு பூ பெயர் சொல்றோம் இல்லையா, அது போல நந்தியாவர்த்தன விமானம் என்று இந்த விமானத்துக்கு பெயர். அனந்தாழ்வாருடைய சந்நிதி இங்க இருக்கிறதுனால பக்கத்துல பிரதானமான சந்நிதினு கேட்டா திரு அனந்த தீர்த்தம் அப்படின்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வலது பக்கத்துல அதுதான் திரு அனந்த தீர்த்தம். இங்க பிரதானமான தீர்த்தம், பக்கத்துல மானச தீர்த்தமும் இருக்கிறது. இதெல்லாம் இந்த கோவிலினுடைய பிரதானமான விஷயங்கள். அப்ப ஆதிசேஷனே வழிபட்ட இடம், புலிக்கால் முனிவர் வழிபட்ட இடம், சிறுபுலியூர்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொல்றேன். சுவாமி எங்க இருக்கு இந்த கோயில், எங்க இருக்குன்னு கேட்டா மயிலாடுதுறையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடம். மயிலாடுதுறையில இருந்து திருவாரூர் போற பாதையில வந்தீங்கன்னா கொல்லுமாங்குடி அப்படிங்கிற இடத்துல இறங்கினீங்கன்னா அங்கிருந்து 2 கிலோமீட்டர்ல இந்த இடம் இருக்கு. ரொம்ப கிராம சூழ்நிலையில இயற்கை சூழல் இருக்கக்கூடிய அற்புதமான இடம். அதனால இந்த இடத்துல வந்து அனைவரும் சேவிக்க வேண்டும். இந்த வியாக்ரபாதர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அந்த ஊருக்கெல்லாம் புலியூர்னு சேர்ந்து வந்துருமா. சிவபெருமான வழிபட்ட ஸ்தலங்கள் புலியூர். சிதம்பரத்துக்கே புலியூர்னு ஒரு பேர். பாதிரி புலியூர், ஓமாம் புலியூர், எருக்கத்தம் புலியூர், பெரும்புலியூர், இந்த மாதிரி எல்லாம் புலியூர்னுடைய அழகான பேரோடு சேர்த்து வரக்கூடியது. இதெல்லாம் இந்த சுவாமியினுடைய அழகான கண்ம மகரிஷி இருக்கார், வியாக்ரபாதர் இருக்கார், இதெல்லாம் சொன்னேன். இங்க இருக்கக்கூடிய உற்சவர் பெருமாளை பார்த்துட்டோம். அவருக்கு பேர் கிருபா சமுத்திர பெருமாள் என்றுதான் அந்த பெருமாளுக்கு மூலவருக்கு திருநாமம். அப்படின்னா அருள் மா கடலமுது. திருமங்கை ஆழ்வார் அழகா அந்த பெருமாளை குறித்து அப்படிதான் சொல்லுகிறார். உற்சவர் இருக்கார். அந்த உற்சவருடைய திருக்கைகளிலே சங்கு சக்கரம் கதை வில் 4 ஆயுதங்களோடு சேவை சாதிக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி சகிதராக. இந்த கோயிலுக்கு வெளிப்பிராகாரத்திலே திருமாமகள் நாச்சியார், ரொம்ப அழகான தாயார், ரொம்ப அற்புதமா இருப்பார். அந்த தாயாருக்கு திருநாமம் திருமாமகள் நாச்சியார் என்று இந்த இடத்திலே தயாநாயகி தாயார் என்று உற்சவருக்கு திருநாமம். அந்த தாயார் இங்கே சேவை சாதிக்கிறார். இந்த ஊர்ல நந்தியாவர்த்தனம் மலர்கள் அதிகமாக கிடைக்கப்படுவதனாலே இந்த பிரசித்தியாக இந்த இடத்துல அதிகமாக அந்த பூக்கள் கிடைக்கின்றன. சரி, கடைசியா ஒரு தடவை திருப்பி பார்த்துருவோம். ஊருக்கு பேர் சிறுபுலியூர்,
பெருமாள் மூலவர் சலசயன பெருமாள் உற்சவர் அடுத்தபடியாக கிருபா சமுத்திர பெருமாள் அருமா கடலமுதன் என்று திருநாமம் தாயார் மூலவர் திருமாமகள் நாச்சியார் உற்சவர் தயாநாயகி புஷ்கரணி மானச புஷ்கரணி அனந்த தீர்த்தம் விமானம் நந்தவர்த்தம் காட்சி கொடுத்தது வியாசர் வியாக்கிரபாதர் கண்வர் அனந்தன் போன்றவர்களுக்கெல்லாம் இங்க காட்சி கொடுத்திருக்கார் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லி நிறைவுறுத்துகிறேன் திருமங்கையாழ்வார் இந்த பாலசயன பெருமாளிடத்துல வந்து அற்புதமாக சரணாகதி அனுஷ்டிக்கிறார் ஏழாம் பத்து ஒன்பதாம் திருமொழி எட்டாம் பத்து முழுக்க திருக்கண்ணபுரம் பெரிய திருமொழியிலே ஏழாம் பத்து ஒன்பதாவது திருமொழியிலே சிறுபுலியூர் எம்பெருமானுக்காக அற்புதமான மங்களாசாசனங்களை பத்து பாசுரங்களால் செய்கிறார் அதிலே பிரதானமான ஒரு பாசுரம் எல்லாரும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டிய பாசுரம் அந்த பாசுரம் தான் பெருமாள் இடத்துல சரணாகதி எப்படி அனுஷ்டித்தான்னு ரெண்டு நிமிடம் பார்த்து அனுபவிக்கலாம் கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா பெருமாள் வரையுருவா பிற உருவா நினதுருவா திருமா மகள்மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே அழகான பாசுரம் ரொம்ப அற்புதமா கூப்பிடுறாரு பெருமாள் கருமா முகிலுருவா பெருமாள் எப்படியெல்லாம் அவருக்கு சேவை சாதித்திருக்கார் திருமங்கை ஆழ்வார்க்கு கருத்த பெரிய மேகத்தை போன்றவனே கருமா முகிலுருவா கனல் உருவா கனல்னா அக்னியை போன்ற அண்ட முடியாதவனே ஒரு நெருப்பு இருந்தா கிட்ட போக முடியாது இல்லையா அப்ப அருகிலே நெருங்க முடியாதவனே கனல் உருவா புனல் உருவா அப்படின்னா ரொம்ப தள்ளிலாம் இருக்க வேண்டியது இல்ல இரண்டரை கலந்து பழகக்கூடியவன் நீரை போல ஒரு தண்ணீர் எப்படி கலந்து பழகலாமோ அது போல புனல் உருவா பெருமாள் வரை உருவா பெரிய மலையை போன்ற உருவத்தை உடையவனே பிற உருவா நினதுருவா இன்னும் எத்தனை விதமான உருவங்களை எடுக்கிறாய் உனக்கு பிடித்த பல உருவங்களை கொண்டவனே என்று முகிலுருவா கனலுருவா புனலுருவா வரையுருவா பிற உருவா நினதுருவா என்று ஆறு விதமாக எம்பெருமானுடைய ஆறு உருவங்களை எடுத்து சொல்லுகிறார் அழகா சொல்லி முடிக்கிறார் பாத்தீங்களா பகவானிடத்துல சரணாகதின்னு போகும்போது ஒரு தாயை பற்றி கொண்டு தந்தையினிடத்துல போகுமா போலே திருமாமகள் நாச்சியார் மகாலட்சுமி தாயார் அவளை முன்னிட்டு கொண்டுதான் பகவானிடத்துல சரணாகதி பண்ணணும் அழகா இந்த பாசுரத்துல சொல்றார் திருமா மகள் மருவும் திருமாமகள் அந்த நாச்சியாருடைய அற்புதமான திருநாமம் தயாநாயகி தாயார் திருமாமகள்ன்ற பேரை அவ்வளவு அழகான தமிழ் வார்த்தை பாத்தீங்களா மகள் திரு மா மகள் என்று மகாலட்சுமி தாயாருடைய திருநாமம் திருமாமகள் மருவும் அவள் எப்பொழுதும் நித்தியவாசம் செய்யக்கூடிய ஸ்ரீனிவாசன் சொல்லலாமா எப்பவுமே நித்தியவாசம் செய்யக்கூடிய சிறு புலியூர் சலசயனத்து சிறுபுலியூர் என்ற சலசயனமான இந்த திவ்ய தேசத்திலே யார் இருக்கிறாராம் அருமா கடல் அமுதே அருமா கிடைப்பதற்கு அரிதான பெரிய கடல் அமுதே கிருபா சமுத்திர பெருமாள் அருமா கடல் அமுது தெல்ல தெல்ல தெவிட்டாதது எத்தனை தரம் அந்த பெருமாளை சேவிச்சிங்கன்னா சேவிச்சுட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய பெருமாள் அருமா கடல் அமுதே உனதடியே சரணாமே என்று பிராட்டியை முன்னிட்டு கொண்டு இந்த கிருபா சமுத்திர பெருமாள் அவரை சரணாகதியும் அனுஷ்டித்தார் பரகாலனான திருமங்கையாழ்வார் அதனாலே உயர்ந்த இந்த பெருமாள் கிருபா சமுத்திர பெருமாள் அருமா கடலமுது பாலசயனமாக தெற்கு நோக்கி திருமுக மண்டலத்திலே பிரம்மாவோடும் இரண்டு நாச்சிமார்களோடும் வியாக்கியபாதர் கண்வ மகரிஷியினோடும் கருடன் கீழே தாழ்ந்த நிலையிலேயும் ஆதிசேஷனுக்கு தனி சந்நிதியாகவும் திருமாமகள் நாச்சியாருக்கு தனி சந்நிதியாகவும் அனந்த சரஸோடு மானச தீர்த்தத்தோடு இந்த இடத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் அற்புதமான திவ்யதேசம் ஏ பாருங்க எவ்வளவு இயற்கை எழில் மறைஞ்சிருக்கு இவ்வளவு நேரம் பேசுறேன் ஏதாவது வண்டி கண்டி வந்ததா ஒன்றும் இருக்காது அதனால அனைவரும் வந்து இந்த இடத்துல இருந்து எம்பெருமானுக்கு தொண்டு செய்து ஆழ்வார் ஆசைப்பட்டபடி அவர் திருவடிகளிலே சரணாகதி அனுஷ்டித்து உஜ்ஜீவனத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி கிருபா சமுத்திர பெருமாள் தயாநாயகி தாயார் சமேத கிருபா சமுத்திர பெருமாள் திருவடிகள் வாழி 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 என்று சொல்லி பரகாலன் திருவடிகள் வாழி வாழி என்று சொல்லி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று சொல்லி அமைகிறேன் க்ஷமிக்க பிரார்த்தி